ஜிப்சி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்தோட டீம் நம்மோடு இருக்காங்க. முதல்ல நம்ம ஜீவாட்டிருந்து ஆரம்பிப்போம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்குங்க. இந்த ஜிப்சி படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா ஜீவோட கெரியர் பார்க்கும்போது மறக்க முடியாத நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கீங்க. கட்டுறது தமிழாக இருக்கட்டும், இல்லைனா ஈயா இருக்கட்டும், இப்போ ஜிப்சியாக இருக்கட்டும். ஆரம்பிக்கும் போது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு ஷூட்டு அப்படின்னு ராஜ்முருகன் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னா இந்த படத்தில் ட்ராவல் இருக்குது, அது இல்லாமல் மியூசிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே ஒத்துக்கிட்டோம். சும்மா போய் ஒரு ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுறதோ, ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோலையோ, ஒரு பிரசாத் ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுறதை விட நம்ம ஆல் ஓவர் இந்தியா தான் நம்மளோட ஸ்டூடியோ அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இவ்வளோ அரசியல் பேசாததும், குறிப்பாக ராஜ்முருகன் மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கும்போது கண்ணா பின்னான அரசியல் பேசுவார். ஸோ இது எங்கேயாவது கம்மியானலாம் பேசலைங்க, கரெக்டான தான் பேசியிருக்காரு. அது ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் தான் பேசியிருக்காரு. ஸோ யூ ஆல்சோ ஹேவ் டு யூனோ சி ஹவு என்ன மாதிரி என்ன விஷயத்தை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு எல்லாம் சும்மா இந்த நீங்கள் ஸ்னீக் பீக் பார்க்குறதோ, நீங்கள் அந்த அரசியல் டைலாக்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுனால நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நம்ம காமெடி வச்சுப்போம், எப்படி சாங்ஸ் வச்சுப்போம், எப்படி இதுவும் அந்த மாதிரி இந்த படத்தில் அரசியலும் ஒரு விஷயம்தான். ஸோ பேசிக்காகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி ஆன ஒரு படம். ஜிப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் தான் என்னோடய வீடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி நதாஷா என் கூட பக்கத்தில் இப்போ உட்காந்துருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டெபியூ அவங்களுக்கு வீடு தான் உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க, இதனால் இது சேர்றதுனால என்ன பிரச்சனை ஆகுது. சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி லவ் படத்துக்கு வந்து வில்லனாக இருக்கிறது அப்பா, மாமா, அம்மா, மச்சான், ஏதாவது முரமாம இந்த மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமாக்கள் அந்த மாதிரி வில்லன் தான் பார்த்தோம். இதில் வந்து இந்த கண்ட்ரியே வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குற மாதிரி, ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி க்வெஸ்சன் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாமாவோ மச்சாவோ அந்த சீன்லாம் கிடையாது. அதை தாண்டி இப்போ காதலுக்கு வேற வேற பல பிரச்சனைகள் வந்துருச்சு இல்லை, அது மாதிரி இது ஒன்று. ஹவ் யூ காட் திஸ் ஆஃபர் ஃபர்ஸ்ட்? One day I got a message from a coordinator that the audition is going on like nearby my place. So I went there. So then I got to know that Raju sir is there. So I have already watched his movies Joker and Cuckoo. Okay. So I was like, okay, fine. So that was a surprise for me. And after that, when I got the part, and then I got to know that sir is there. So it's like a dream come true for me to work with them, and yeah, that's how I got the role. இப்போ நீங்க சொல்லும்போது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு லவ் ஃபிலிம் தான், மியூசிக்கல் லவ் அவ்வளவுதான் அப்படினு சொன்னாலும், ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னால அந்த வெரி வெரி பேட் சாங் வந்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களோட ஸ்னீக் பீக்லாம் பார்க்கும்போது என்னன்னா, அப்பதான் ஒரு பயங்கரமான ஆர்வம், இது கண்டிப்பா நிறைய அரசியல் பேசிருப்பாங்களோ இந்த படத்துல அப்படினு. அதுக்கு தகுந்த மாதிரி சென்சார் போர்டுலயும் கண்ணா பின்னணி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினதா நிறைய கேள்விப்படுறாங்க. ஸோ இதுல அரசியல் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த வெரி வெரி பேட்லாம் பண்றாங்க அப்படின்னு அதுக்கான காரணம்? இந்த படத்தில் அரசியல் 100% இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் நீங்கள் அது நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும். இதில் லவ் ஃபிலிமாக எடுத்துக்கணும்னா லவ் ஃபிலிமாக எடுத்து, லவ்வர்ஸ்லாம் இப்போ 16 வயசு பசங்களுக்கெல்லாம் அரசியல் புரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதை லவ் ஃபிலிமாக தான் அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா குதிரை இருக்குது இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிப்பாங்க. அப்போ அரசியல் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இது தெரியும். இப்போ ஏன்னா நானே என்னோட 10 வயசில் ஒரு படம் பார்த்துருப்பேன், 15 வயசில் அதே படம் பார்த்துருப்பேன், 25 வயசில் வேற மாதிரி பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேராம், அந்த ஹேராமை வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் போயிட்டுருக்குது. அந்த ஹேராம் படத்தை வந்து நான் ஒரு அந்த டைம் ரிலீஸ் ஆகும் ஒரு டைமில் நான் பார்க்கும்போது அதோட புரிதல் வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் ராம் படம் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு தியேட்டர் விசிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த அப்போ பார்க்கும்போது வேறு மாதிரி படமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இப்போது அந்த படத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஈவன் ஐ வாண்ட் டு டூ மை ஃபிலிம்ஸ் டைம்லெஸ்ஸாக இருக்கணும் என்னோடய படம். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் சரி, எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் சரி, இதுதான் எமோஷன். இட்ஸ் நாட் இப்போ இருக்கிற மீமோ, இப்போ இருக்கிற ட்ரெண்டோ, இப்போ இருக்கிற இந்த ட்விட்டரில் இருக்கிறதோ, இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற கவுண்டரை எடுத்து படமாக போகிற படத்தில் வைக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை.
இன்னொரு பிரதர், இப்போ அந்த படம் ஃபுல்லாக உங்கள் கூட ஒரு குதிரையும் ட்ராவல் பண்ணியிருக்குல்ல, படம் ஃபுல்லாக அதுவும் வந்திருக்கு. ஸோ இப்போ யூஸ்வலாக ஒரு குதிரையோட ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குதிரையோட பழகிடும் ஒன்று. இன்னொன்று நிறைய விஷயங்கள், இப்போ இப்போ மனுஷன் கூட நடிக்கிறதை விட இந்த மாதிரி அனிமல் கூட நடிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கொரிலான்னு ஒரு படம் பண்ணேன், அப்போலாம் கேட்டாங்க என்ன சார் ஃபுல்லாக அனிமல்ஸில் போயிட்டீங்களா அப்படின்னு. ஹீரோயின்லாம் நான் சொன்னேன் ஹீரோயின்லாம் சரியாக டேட்டு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பேன். இஃப் யூ சி ஆஸ் அ ஃபிலிமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, குதிரை வந்து இட்ஸ் அநதர் கேரக்டர். அண்ட் அந்த குதிரையோட பேர் வந்து சே, சேகுவாராவோட எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம பேசுகிறதோ அந்த இது பண்ணுறதோ, ஸோ சேங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, இன்னொரு அதாவது அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாக்காக போராடி கியூபாவில் ஒரு பெரிய ஒரு 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 பதவி ஒன்று கொடுத்து அதை வேணான்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு போய் தான் அவர் அங்கே இது ஆகிருக்கார் அப்படிங்கிறது தான் எல்லோரும் பேசியிருக்கிறதோ இது பண்ணுறதோ நான் பார்த்த படங்கள்லேருந்து நான் அனுபவித்தது. ஸோ இந்த சே இஸ் அ நதர் கேரக்டர். ஸோ இப்போ சப்போஸ் மைண்ட் வாய்ஸ்னு ஒரு விஷயத்தை போடுறோம்ல, அது மைண்ட் வாய்ஸ் பதிலாக நான் குதிரையை வச்சு நான் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கும். இது பெரிய அட்வான்டேஜும் கூட இல்லை, ஹீரோவாக நம்ம பேச நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபில்டர் தான், அது ஏதாவது பேசுறதுனா அந்த குதிரையிட்ட கேளுங்க இது நான் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியும் சொல்லலாம், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை. அதாவது இப்போ என்னடா இப்படி பண்ணுறா அப்படிங்கிறது நம்ம குதிரை, அது நான் கிராஃப்டாக சொல்கிறேன், நீங்கள் வேறு ஒரு ரூட்டில் சொல்கிறீங்க அதை. பட் இந்த குதிரை பார்த்துட்டு இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் குதிரைக்கார ஜிப்சின்னு தான் சொல்லுவாங்க என்ன. ஸோ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கல்யாணம் சந்தல் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு குதிரையை ஆட வைக்கிறது, குதிரையை ஓட்டுறது இல்லை குதிரையை ஆட வைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு இனிஷியலாக வென் வி படம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், இப்போனா ஜிப்சின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் பண்ணுறேங்க, குதிரை டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்காங்க. என்ன குதிரை ஓட்ட தானேங்க செய்வாங்க, நீங்கள் என்ன டான்ஸ் ஆட வைக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஜிப்சி அவன் வந்து ஒரு குதிரையை டான்ஸ் ஆட வைக்கக்கூடிய ஒரு இது, அது ஒரு தனி டெக்னிக். அது அந்த டெக்னிக்கை ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கற்றுக்கிட்டு ஒரு இடம் ஒன்று ஹையர் பண்ணி அந்த குதிரையே அங்கேயே தங்க வச்சு ஊர்லேருந்து வர வச்சு பட்டுக்கோட்டையிலேருந்து வர வச்சு அந்த குதிரை ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணிச்சு. ஸோ இஸ் நேம் இஸ் ரியல் நேம் இஸ் நயனா முகமது. நயனா முகமது உண்மையான இந்த குதிரை நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அந்த சந்தைக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம். நயனா முகமதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவர் வந்து படத்தில் சே அவருக்கு பேர். ஸோ ஆல் ஓவர் இந்தியா நயனா ட்ராவல் வித் அஸ். ஸோ அது உண்மையிலேயே ஒரு பெரிய, அதுக்கும் ஒரு பெரிய ஸ்டாருக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். குதிரை அவர் நைனா சாப்பிட்டாரா, நைனா சாப்பிட்டு முடிச்சது ஷாட்டுக்கு ரெடியாக ஷாட்டுக்கு கூப்பிட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில், அது என்னடா என்ன விட மதியில் குதிரையை எப்படி மதிக்கிறாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருப்போம். பட் எஸ், பிகாஸ் இப்போ இருக்கிற இந்த சென்சிட்டிவான இந்த அனிமல் வெல்ஃபேர் அது இதுன்னு எதாவது ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்கியான விஷயங்கள்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லையும் சார் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வர மாதிரி. யூஸ்வலாக வந்து ஒரு ஃபாரினில் போய் ஷூட் பண்ணுறதெல்லாம் விட ஒரு அனிமல் வச்சு நம்ம ஊருக்குள்ளே ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில், சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து. சி ஐ டெல் யூ வாட் வி வாண்டட் டு, நானே ஒரு சின்ன ஒரு 30 seconds ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன். அப்படியே குதிரை இந்த இது அந்த வெட்டுறது இந்த கறிக்கடையில் கோழி துடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு, இன் ஃபிலிம்ஸ் வி ஆக்சுவலி டோன்ட் கில். ஃபிலிம்ஸில் என்னங்க எப்படிங்க கில் பண்ணுற மாதிரி காட்டுவோம், குதிரை சாவர மாதிரி காட்டுவோம், ஆனால் அது வந்து உண்மையாக கொள்ளவ போகிறோம் இல்லை இல்லை. என்ன அந்த பராமரிக்கிறதும் அந்த எஃபர்ட் எடுக்கிறதுல தான் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் பண்ணிடுறாங்கிறதுனால தான் இந்த ரூல்ஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொன்று இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தோட சென்சாரை பற்றி பேசும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இவ்வளோ க்ளோஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் கூட அவ்வளோலாம் யோசிக்கல, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி நீங்கள் இது சென்சார் பண்ணியிருக்கணுங்கிற அவசியமே இல்லை, இதெல்லாம் கூட சென்சாரில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி நிறையா இருக்குங்க, பட் அது இன்னும் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே தட். ஒரு நிறைய விதத்தில் நான் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்மோக் பண்ணும்போதே அந்த கீழே ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் முதலே போட்டுருவோமே ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜீரியஸ் இது அப்புறம் தொண்டையில் இது. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக திரும்ப கீழே ஒன்று வேறு ஒன்று ஒன்று போடுறாங்களா, க்ரியேட்டிவாக இட் இஸ் நாட் குட். இதே வெள்ளக்காரனோ ஏதோ ஏதோ அவன் அவன் தான் கண்டுபிடிச்சது, அவன் தான் சீக்ரெட்டில் இங்கே அனுப்பிச்சதே, அவனே இப்போ போடாமல் இருக்கிறான். அவன் முதலே அவன் சொல்லிடுறான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் அது இதுன்னு, இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் நம்ம அது இன்னும் ஓவராக கன்சர்வேட்டிவ் ஆக்குறோம்னு சொல்லிட்டு இன்னும் ஈகோவை தான் ட்ரிகர் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏ அதை பண்ணாதரா அதை பண்ணாதரா அதை பண்ணாதரா அதை பண்ணாதரா, அப்போ தானே அதை பண்ணுவோம் நம்ம. அதுதான் அந்த டிஎன்ஏ வந்து அப்படி தான் நம்ம அப்படி தான் இட்ஸ் ட்ரெயின்டு.
நம்ம எது பண்ணாத அவுட் ஆகாதானே அவுட் ஆயிடும் இல்ல எப்பவுமே அது ஹியூமன் நேச்சர்னே சொல்லுவாங்க மூடி இருந்துச்சுன்னா அதை திறந்து பார்க்கணும்னு ஆசை ஆமாம் மூடி இருந்துச்சுன்னா அதை திறந்து பார்க்கணும்னு ஆசை இதுனா ஸோ அதுதான் இப்போதைக்கு அந்த ஒரு விஷயந்தான் எது நீங்கள் பண்ணாதேன்னா சொல்கிறோமோ அதை தான் ரொம்ப பயங்கரமாக பார்ப்பாங்க இப்போ மூடி இருக்கிற விஷயத்த தானே நீங்கள் திறந்து பார்ப்பீங்க அதே மாதிரி தான் இந்த சென்சார்லேயும் சில விஷயங்கள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண சொன்னாங்க இன்னும் ஆப்வியஸாக தெரியற மாதிரி தான் எங்களுக்கு அது அப்படியே விட்டுருந்தா அப்படியே கூட வர மாதிரி கூட போயிருக்கலாம் இல்லை ஆமாம் கரெக்டில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திடீர்னு பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வதியாக சம்மந்தெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறாங்க 1000 questions நமக்குள்ளே வரும் அது அப்படியே கிளாஸ் ஆனால் கூட ஆயிடலாம் ஸோ இப்போ ஜீவா சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ் படம் பண்ணுறது அப்படின்னு இல்லை மேபி அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இங்கே ஒரு சென்சார் ஒரு மாதிரி இருக்குது மும்பையில் ஒரு மாதிரி இருக்குது சென்சார் இங்கே ஒரு பிரச்சனைனா அங்கே போயிடலாம் ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் ஃப்ரீடமாக பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய டாஸ்க் ஐ கெஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு கம் எவ்ரிபடி ஹேஸ் டு கம் டுகெதர் எல்லாருமே ஒரு கப்பலை வந்து பெரிய கப்பலில் சேல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுலேருந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ இட் ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் டிவி சேனல்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பல் என்ன பண்ணிட்டாங்க அதுலேருந்து பீஸ் பீஸாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் உடச்சி சின்ன போட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன போட்டில் போக ஆரம்பித்து அங்கே அவங்க இன்னும் அந்த பெரிய கப்பல் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராப்ளமும் அந்த சின்ன கப்பல் ஃபேஸ் பண்ணுது இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கப்பலுக்குலாம் எங்கள் சென்சாரில் பிரச்சனை இல்லை எங்களை மாதிரி சின்ன சின்ன போட்டை தான் பிடிச்சி நசுக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே அது இருக்கா அவர் இல்லை அப்புறம் பெரிய படங்களுக்கு தான் பிரச்சனை அப்போ திரௌபதி சின்ன படமா ஐ மீன் திரௌபதி பெரிய படமா நான் இல்லை அதான் கேட்குறேன் இப்போ திரௌபதி மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து காஸ்ட்டை பற்றியே படம் எடுக்கிறாங்க ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சென்சார்லாம் சொல்லும்போது பெரிய ஹீரோஸ் படத்துக்குன்னா ஒரு சென்சார் வச்சுக்கிறாங்க அவங்க வெட்டிக்கலாம் துப்பாக்கியில் சுட்டுக்கலாம் ரத்தம் ஸ்க்ரீனில் பீச்சி அடிச்சுக்கலாம் அது எங்களுக்கு பிரச்சனையே இருக்கிறதுல ஒரு சின்ன படங்களை அருவாலை காமிச்சா கூட அதுக்கு என்ன அது அருவாள் எதுக்கு மோட்டிவ் இந்த மோட்டிவ் உங்களுக்கு ஒன்று இருக்குது இதே சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் சாவர மாதிரி காட்டுறாங்க இது பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த அந்த மோட்டிவ் இது ஸோ அதை கொஞ்சம் இஃப் யூ சி சம் ரத்தம் அடிக்கிறதோ இது பண்ணுறதோ ரொம்ப ரியலாக காட்டினீங்க தான் அது ப்ராப்ளம் அது கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்குது இல்லையே இது ஒரிஜினலே இல்லைடா நம்ம ஆடியன்ஸே இதாகிடுறான் இது இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் காமெடிடா அடே இப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா இப்படி எப்படிலாம் இப்படிலாம் உழவே முடியாது பட் ஒன்ஸ் சினிமாக்காரங்க வந்து இந்த எக்ஸாஜேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் டேக்கிங் இட் ரியல் சத்தியமாக தாங்க முடியாது ஆடியன்ஸ்னால ஆடியன்ஸ்னால நிச்சயமாக தே கே நாட் டேக் இஃப் நான் ஒரு கட்டுரத்தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையான சில சீன்ஸ்லாம் பண்ணும் ரியலாக இருக்கணும் நம்ம ஃபேக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஆடியன்ஸ்லாம் வெளியே வராங்க ஆனால் இப்போ கட்டுரத்தமிழ் மாதிரி ஒரு படம் இப்போ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லை நான் ப்ராபப்ளி எவ்வளோ ரிலீஸ் பண்ண விடுவாங்களான்னு இப்போ ஒரு செகண்ட் ஹாஃபே எடுத்துக்கங்களேன் நீங்கள் கட்டுரத்தமிழில் உங்களோட செகண்ட் ஹாஃபே எடுத்துக்கங்களேன் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபோட ஒரு படம் வந்து கட்டுரத்தமிழுக்கு அதுக்கும் அரசியலில் எந்த ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காதுங்க அதில் வந்து ஒரு சோஷியோபாத் மக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அரசியலை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை மக்கள் இப்படி மாறிட்டு இருக்கிறாங்க இப்படி இதாக வராங்க இப்படி இதாக வராங்க செல்ஃபோனுக்காக இது பண்ணலாம் பீஸாக்காக இது பண்ணலாம் ஒரு ஷூக்காக இது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ராமாவோட கருத்து அது அது வந்து இந்த குளோபலைசேஷன் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் பீப்புள் தே இது அவங்க இப்போ இப்போ டிராக்டர் மாடு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் திடீர்னு டிராக்டர் வச்சு ஓட்டுறவங்க இருக்கிற ஒரு இதுதான் ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட் தான் அந்த ஷிஃப்ட் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ நான் ஒரு விஷயத்தை நம்ம இப்போ என் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ இல்லை நான் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்களோ ஏ புதுசாக iOS வந்துருக்கடா அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அவ்வளோதான் இவ்வளோ தான் மேட்ரு அது வந்து இன்னும் ஹியூமன்ஸ்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ கட்டுரத்தமிழ் மாதிரி படம் பண்ணுறது வேஸ்ட் இப்போ ஏன் அது இப்படிலாம் ஆகும் கட்டுரத்தமிழ் இப்படிலாம் ஆகும் போகுதுப்பா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அப்போ பண்ணோம் ஆனதுக்கப்புறம் திரும்பி என்ன வேறு இதுக்கப்புறம் இன்னும் இப்படி ஆக போகுது உலகம் அழிய போகுது நான் படம் எடுக்கிறது இல்லை அது இப்போ கொஞ்சம் வி ஹாவ் டு சுமூகமாக ஹியூமனிட்டி இஸ் அ ஃபிலிம் ஹியூமனிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அதுக்கு தான் நான் ஜிப்சி பண்ணியிருக்கிறேன் இப்போது நிறைய பேர் போயிட்டாங்க எப்போ சார் நீங்கள் கட்டுரத்தமிழ் மாதிரி படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்ன நான் ஏங்க பண்ணணும் அந்த மாதிரி இன்னொரு படம் சிவமனசர் சக்தி மாதிரி எப்போ இன்னொரு படம் பண்ண போகிறீங்களே அது திரும்ப பார்த்துங்க நான் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அ ஃபிலிம் சேம் லைக் தட் ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ வேணா அந்த டைரக்டரை வச்சு இன்னொரு ஹீரோ வந்து நீங்கள் புதுசாக வந்து எதாவது ஒன்று பண்ணிக்கிங்க எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன் தோணலை அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் இந்த ஜிப்சி படம் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்குன்னு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் இந்த படம் பண்ணதில் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இப்போ ராம் படம் பண்ணும்போது அதுவும் ரிலீஸ்க்கு ப்ராப்ளம் ஆச்சு ஸோ அப்போது இவ்வளோ ஒரு எஃபர்ட் இப்போ இவ்வளோ ஒரு இன்றைக்கி இருக்கிற டென்ஷன் அப்போது கொஞ்சம் வெகுளி பையனாக இருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனும் பெருசாக தெரியல பட் ஒரு ராம் மாதிரி ஒரு படம் கட்டுரத்தமிழ் மாதிரி ஒரு படம் பண்ணவொன்னே ஒரு பெருசாக யூ வில் பி ட்ரெயின்ட் அவுட் பெருசாக யூ வில் பி ட்ரெயின்ட் அவுட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே ஃபைன் ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா இந்த படம் 2.5 வருஷமாக அப்படியே உள்ளே இருந்துருக்குதா
ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலாக ஆல்சோ யூ லூஸ் பேலன்ஸ். என்னடா நம்மளோட எஃபர்ட் வந்து இப்படி நம்ம ஒரு ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏன் நம்ம வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏன் இவ்வளோ இது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதில் டைவெர்ட் ஆகிறதுக்கு நம்ம நிறைய படங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ரெகுலர் பிஸ்னஸ் யூ ஹேவ் டு டூ. இல்லை சும்மா ஒரு ஒரு படம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்னா அப்புறம் அவ்வளோதான். நான் 40 வயசில் 40 படம் தான், ஒரு 5 படம் 40 4 படம் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ வி டுக் ஆர் டைம் அண்ட் இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் சினிமாவும் சொல்லி கொடுத்தது, அதே மாதிரி ஒரு ஆக்டராக கொஞ்சம் நல்லாவும் எவால்வ் ஆகியிருக்கிறேன் அண்ட் ஒரு ஹியூமனாக எவால்வ் ஆகிருக்கிறேன் இந்த படத்தில். இன்னொரு பிரதர், இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னா இதெல்லாம் இப்போலாம் செட் ஆகுதுங்க, அது ஒரு காலத்தில் ஒரு சக்ஸஸான ஃபார்முலாவாக இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு? ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்குங்க, அந்த ஃபார்முலாவை நம்ம நீ எமோஷன் அந்த இது அது ஸ்க்ரீன் பிளேவாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்கல்லங்க, இப்போ நம்ம சொல்லுவாங்க ஏங்க உங்கள் சட்டை என்ன சரியாகவே அயன் பண்ணலையாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி அஃபண்ட் ஆவாங்க சில பேர். ஸோ சொல்கிற விதமும், நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு ஆனால் சொல்கிற விதம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சொல்கிற விஷயத்த சொல்கிற மாதிரி சொன்னால், சி ஃபிலிம் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட், இட்ஸ் அ பயங்கரமான விஷயம். அது நீங்களோ நானோ நினச்சா டக்குன்னு இண்டிவிஜுவலாலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 15 பேர் இப்போ அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 பேரோட மூளை வேணும் ஃபஸ்ட்டு கிக் ஸ்டார்ட். இது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒன்லைனை வந்து அப்படியே எடுத்து நம்மக்கிட்ட காட்டக்கூடாது. உன் லைஃப் டைமில் நடந்த ரியல் இன்சிடெண்ட்டை அதை நீ சைக்கலாஜிக்கலாக அதை வந்து நீ ஏன் இந்த சிச்சுவேஷன் இப்படி நடந்தது, அதனால அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் எப்படி அப்படின்னு ஒரு விதமும் சொல்லலாம். ஃபுல்லாக கமர்ஷியலாக தான் நான் சொல்லணும். ஆடியன்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நீ என்னை வந்து முட்டாளாக்கணும்னு நீ வந்து நினச்சிட்டேன்னா ஓகே நான் முட்டாளாகவே படம் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு இதாகவும் வந்துட்டாங்க. இப்போ பறந்து அடிக்கிறதோ இது பண்ண அதில் ஒரு காமெடியாக, அதில் ஒரு காமெடியாக ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும். பட் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்னா, கிராஃப்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ டக்குன்னு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு நானும் டைரக்டர்னு கிளம்ப முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேவ் டு ஹேவ் ஷுட் ஹவ் டன் அ லாட் ஆஃப் எஃபர்ட், யூ ஷுட் ஹவ் டன் அ டேக்கன் அ லாட் ஆஃப் இது. ஸோ அப்போது வரும்போது அது ஒரு படைப்பே வேறையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ சாங்ஸை பற்றி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாரன் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. யூஸ்வலாக ஜீவா படங்கள் அப்படின்னாலே இப்போ எல்லா ஹீரோஸ்க்கும் சாங்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான ஒரு படம் அப்படிங்கும்போது சாங்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற, ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பெருசாக இப்போ இந்த டான்ஸ்லாம் விட்டலாம் பிரதர், மவுண்டேஜஸில் பண்ணுறது தான் இன்றைக்கெலாம் வந்து ஈஸியாகவும் சொல்லிடலாம், ரெண்டாவது அழகாகவும் காமிச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அது வேறு ஒரு படங்க. சி ஐ வில் டெல் யூ, எல்லாருமே இப்போ ஜானர் பேஸ்டுங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போது எல்லா படம்போதுலேயும் டான்ஸ் ஆடணும்னு இல்லை, எல்லா படத்துலேயும் மாண்டாஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ விஜய் சார் படத்தில் போய் நீங்கள் மாண்டாஜ் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லாவா இருக்கும் இல்லை நான் கேட்குறேன். ஒரு 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 டான்ஸ், ஒரு நம்பர், அந்த போன அந்த ஒரு கொண்டாட்டம், அந்த ஒரு இது. ஸோ ஒவ்வொரு சீசனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி. இப்போ இந்த சீசனில் எல்லாரும் அதே மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கிறது தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஃப்ராங்காக சொல்ல போனால் சிவா மனசில் சக்திங்கிற ஒரு ஜானரே இல்லை இண்டஸ்ட்ரியிலே. அந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் தான் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோம். இந்த மாதிரி புதுசாக இது எப்படி இது மண்டே பொட்டி வந்துடும் சொன்ன நிறைய பேரும் இருக்கிறாங்க. ஸோ அதை மீறி இந்த படம் வந்து ஒரு புது ஜானராக இருந்து அந்த ஜானர்லேருந்து அதுக்கப்புறம் ஆர்யாவுக்கு வந்து பாஸ்கர், அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி, அப்படியே இப்போது சந்தானத்துக்கு ஒரு படம், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே எவால்வ் ஆகி அது ஒரு ஜானராக மாறிடுச்சு. அது அண்ட் அது அந்த மாதிரி நிறைய சார் சிவா மனசு சக்தி மாதிரி ஒரு படம் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ சில இப்போ கட்டுறத்தவன் கட்டுறத்தவன் மாதிரி ஒரு படம் சார், இப்போ ராம்னா ராம் மாதிரி ஒரு படம் சார் அப்படின்னு. அப்போ நீ எடுத்துக்க போயிருவான் நான் பண்ண தான் பண்ணி முடிச்சனே அப்படின்னு. நான் இப்போ ஜிப்சினா ஜிப்சி மாதிரி ஒரு டிராவல் சார் அப்படின்னு ஒரு நாளுக்காக சொல்லுவேன். ஆக்டாக ஒரு சந்தோஷம் இருக்குல்ல பிரதர், இவங்க எல்லா ஜானர் சொல்கிற ஜானர் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், வெற்றி படமாகவே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற நான் இன்றைக்கி வந்து ப்ராபப்ளி ஒரு வேளை கலெக்ஷனாக 100 கோடி 50 கோடிலாம் நான் பண்ணலைங்க, ஆனால் 100 கோடி 50 கோடி சம்பாரித்த சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன். அது எல்லாம் ஆக்டர்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். கடனாக வாழ்கிறதை விட, ஃபேமுக்கு போய் கடனாக வாழ்கிறத விட, ஒரு ஆர்டிஸ்ட்டாக கடன் காசையெல்லாம் வாழ்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.